ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் வரப்போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெண்கள் விளக்கேற்றுவாங்க இல்லையா, அப்படி வீட்டில் விளக்கேற்றக்கூடிய பெண்களுக்கு உண்டான ஒரு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அவங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். சில அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த தகவல் தெரிஞ்சிருக்கும், சில அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி தெரியாத அன்பர்களுக்கு இது மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க அன்பர்களே, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். விளக்கு ஏற்றுறதுனுடைய பலன்களும் அதனுடைய முறைகளும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னா பீடைகள் விலகும். வெள்ளி விளக்கை நம்ம ஏற்றினா திருமகளுடைய அருள் கிடைக்கும், அதாவது லக்ஷ்மியுடைய அருள் கிடைக்கும். பஞ்சலோக விளக்கை நம்ம ஏற்றினா தேவதை வசியம் உண்டாகும். வெண்கல விளக்கை ஏற்றினா ஆரோக்கியம் கிடைக்கும். இரும்பு விளக்கு ஏற்றினா சனி கிரக தோஷம் விலகும். திருவிளக்கில் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய மூன்று சக்திகளும் இருக்கிறதா கருதப்படுது. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் தடுக்குதுங்க. இதனுடைய அடிபாகத்தில் பிரம்மாவும் தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமான் வாசம் செய்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. தீபத்தை குளிர வைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. பொதுவாக தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுதும் தீந்து தீபம் தானாக அணைகிற வரைக்கும் விட்டுடக்கூடாது, அது கெடுதலை கொடுக்கும். தீபம் ஏற்றினதுலேருந்து தீபத்தை குளிர வைக்கிற வரைக்கும் விளக்கில் என்ன இருந்துகிட்டே இருக்கணும். விளக்கை குளிர்விக்கும் பொழுது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது, வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. பூவால் குளிர்விக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தீபத்தை குளிர வைக்க திரியோட அடிப்பகுதியை அணைக்கும் பொழுது ஓம் சாந்த ஸ்ரூபினே நம அப்படின்னு சொல்லி பின்புறமாக இழுக்கணும். அப்பொழுது அந்த தீச்சுடர் இருக்கு இல்லையா, அது சிறிது சிறிதாக குறைஞ்சு திரி எண்ணெயில் அமிழ்ந்து தீபம் குளிரும். இதுதான் சரியான முறை. அப்புறம் திருக்கோவிலில் நடைபெறும் தீப பூஜை இருக்கு இல்லையா அன்பர்களே, அந்த திருக்கோவில்களில் நடைபெற தீப பூஜையை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா 16 பேர்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக கருதப்படுது. அதனால் திருக்கோவில்களில் தீப பூஜை நடந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்கோங்க, தரிசனம் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு மிக மிக உபயோகப்படக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சம், மங்களம், பல சிறப்புகள், நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இறைவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் அகதீசாய நமஹ.